அவந்தி கட்டு பை சொல்ல பட்டு வந்துருவாங்க அப்பா வந்துருவாங்க அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கீதா கா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வனிதா வீட்டுல இருக்காங்க. வனிதா ஜாக்கு மட்டும்தான் ஊருக்கு போறாப்ல. அதெல்லாம் அவர்கிட்ட வந்து வேற மட்டன் சிக்கன் ஏதாவது எப்பயாவது சமைச்சு இப்படி போறப்பெல்லாம் கொடுத்து விடுவோம், நாங்க வேணுமான்னு கேட்டோம், அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டாப்ல. எங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்தியும் வெங்காயம் தொக்கு, அதாவது புளிக்குழம்பு, புளிக்குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. சரின்னா அதான் அதை மட்டும் இப்ப செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சார். நான் வந்துட்டு அவங்க வந்து சப்பாத்தி மாவுக்கு வந்து சப்பாத்தி பசஞ்சிட்டு இருக்கா அம்மா, அப்படி செய்ய ஆரம்பிமா. இப்போ படுப்பு தஞ்சு சட்டி அடுப்புல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காய்ச்சி வந்து நான் கடுகு நம்பருக்கு போட்டுக்கிறேன். எண்ணெய் பொந்திக்கிட்டு இப்ப நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதங்கின திருப்பாடு மசஞ்ச திருப்பாடுதான் நம்ம வந்து வெங்காயம் தொக்குக்கு வந்து தக்காளி போடணும். ஏன்னா சரியா அந்த வெங்காயம் வதங்கக்கூடியமே நம்ம வந்து தக்காளியை கொடுத்தோம்னா அந்த புளிப்புல வந்து வெங்காயம் வந்து சரியா வதங்கப்படாது, அப்ப ஒரு டேஸ்டாவும் வராது. ஆனா எண்ணெயில வந்து நல்லா நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிடணும். அப்ப அது மாதிரி நம்ம வதக்கலாம். அப்பா வந்து புளிக்குழம்புக்கு வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா எங்க சைடு இங்கிட்ட கல்யாண சைடு வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா கொழுப்பு மாதிரி சூப்பரா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி கத்திரிக்காய் புரோக்காய் இங்க வந்து இப்ப மரத்துல காய்ச்சிருது இங்க கௌதம் காய், ஆனா நல்லா இருக்கும். அதனாலதான் இப்ப போய் இதை வாங்கி சொல்லி வந்தேன். வெங்காயம் வதங்கி இதுக்கும் நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா உப்பு போடும்போது தான் வெங்காயம் நல்லா வதங்கும், அதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். வந்து தக்காளி வந்து அரிஞ்சு வச்சிருக்கோம், அப்புறம் நம்ம 2 நிமிஷம் ஆகும். தக்காளி வந்து இப்போ போட்டாச்சு, நல்லா கொஞ்சம் சுருளை கிண்டி எல்லாமே வதங்கட்டும் தக்காளி வெங்காயம். சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், அது இல்லாம சாதத்துக்கு பிசைஞ்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும். குழம்பு ஆக்கிறதுக்கு பதிலாக இதை டக்குன்னு வந்து முடிச்சு சாப்பிட்டு பார்த்தாலும் இது நல்லா டேஸ்டா இருக்கும். செஞ்சு கொடுத்ததுனால ரொம்ப பிடிச்சிட்டு, அதனாலதான் சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்னு கேட்டாரு. அது மாதிரி அவர் வந்து சாப்பாடு நாங்கள் ஊருக்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு பாட்டில வச்சு வச்சுக்கோங்க, செஞ்சுதான் சாப்பாடுல போட்டு சாப்பிடும்போதும் சூப்பரா இருக்கும். இப்போ வந்து வெங்காய தொக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கும் நம்ம வந்து செஞ்சுக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரியும் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்ற மாதிரி சாதம் வடிச்சு அதையும் போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி, அதனால வந்து இப்போ இந்த ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இறக்கிக்கலாம் தொக்கு ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் இப்போ புளிக்குழம்புக்கு வெங்காய தக்காளி எடுக்கிறேன். இப்போ வந்து வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூளுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன் நம்ம வந்து மிளகாத்தூள் போடுறோம் ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து நம்ம சலசலப்பாக இருக்கிற பொருள் இல்லைங்களா, அதனால ரொம்ப நாளைக்கு 1 வாரத்துக்கு இப்படி வச்சு தாங்காது. அதனால என்னன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டு செஞ்சோம்னா நமக்கு வந்து காரம் அதிகம் இருக்காது. நம்ம அந்த வெங்காயத்தோட தக்காளியும் மசப்படுறதுனால நல்லா ருசியாகவும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதனால நான் வந்து இப்போ 1 ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன்.
பாத்தீங்கனா தக்காளி தொக்கு ரெடி ஆயிச்சு புளிக்குழம்பு முருங்கை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிச்சு அடுத்து வந்து பாத்தீங்கனா சப்பாத்தி வந்து அம்மா போட்டுட்டு இருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கனா சாணம் வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்கா இப்போ சமைச்சாச்சு ஆனா வெறும் சட்டி மட்டும் இருக்குன்னு பாக்குறீங்களா ரஞ்சிதா அம்மா வந்து நான் இங்கிட்டு போயிட்டு வந்துடுறவங்களே மாமா வந்து தெரியாம அவர் வந்து பேக் பண்ணிட்டாரு நான் வீடியோ எடுத்துட்டேன்னு நினைச்சிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி தொக்கு இதில் வந்து நான் பூண்டு போட்டு தனியாக குழம்பு வச்சுருந்தேன் அது வந்து அம்மா வச்ச புளிக்குழம்பு இப்போ எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு பூண்டு குழம்பு தக்காளி தொக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு அவ்வளோதான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து ஜிப்ளாக் கவரில் வந்துட்டு சப்பாத்தியை வந்து எடுத்து வைக்க போகிறாங்க சப்பாத்தி வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்காங்க அதை வந்து இப்போ ஜிப்ளாக் கவரில் வந்து சுற்றி வச்சுக்குவாங்க எங்கள் வீட்டில் பேக் பண்ணுற வேலையில் ரஞ்சிதா அம்மா தான் நல்லா பார்ப்பாங்க ஏன்னா அவங்க தான் வந்து நல்லா நீட்டாக நல்லா சுற்றுவாங்கன்றதுக்காக குழம்பு முனையும் பேக் பண்ணியாச்சு அடுத்து வந்து சப்பாத்தி இப்போ குழம்புலாம் ரெடி பண்ணி இப்போ அம்மா வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க இப்ப வந்து நான் செஞ்சுட்டேன் இப்ப நான் வந்து கிளம்புறேன் யாராவது போறேன்னு பாத்தீங்கன்னா சரண் வந்து வேலையில இருக்கிறதுனால அவன் வர முடியாது அதனால நானும் கதிரும் இப்ப போறேன் அவந்தி கட்டோ பை சொல்ல பாட்டு போயிட்டுறேன் அம்மோ அப்பா வந்துருவாங்க 1 வீக்ல வந்துருவாங்க அப்பா வந்துருவாங்க போறது மனசே இல்ல வந்துட்டோம் கரெக்டா பொருளை கொடுத்தாச்சு அவர் முன்ன நிக்கிறாரு